மாநகராட்சியின் வேட்பாளர் பட்டியலை தேமுதிக தற்போது வெளியிட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தேதி நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய வேட்பாளர் பட்டியல்களை வெளியிட்டு வருகின்றன. அந்த வகையில் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டி என்ற ஒரு முடிவை எடுத்திருந்தது. இந்த நிலையில் தற்போது சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர்களுக்கான வேட்பாளர் பட்டியலை தற்போது வெளியிட்டிருக்கிறது. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பதாக இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியீடு என்பது அமைந்திருக்கிறது. இதில் முதற்கட்டமாக 100 மாமன்ற உறுப்பினர்களுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவிப்பை கட்சியினுடைய பொதுச்செயலாளர் விஜயகாந்த் வெளியிட்டிருக்கிறார். சென்னை பொறுத்தவரைக்கும் மொத்தமாக 200 வார்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் அதில் முதற்கட்டமாக 100 வார்டுகளுக்கான வேட்பாளர் பட்டியலை தேமுதிக தற்போது வெளியிட்டிருக்கிறது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணியில்